Hello friends, welcome to Goki's Kitchen. Salem sambar, eppadi pandradhunu paakalam, vaanga. Adukku first oru pan la 50 gram alavukku pori kattala eduthukonga. 1/2 spoon soombu. Idu rendayume nama dry roast panni eduthukalam. Paarenga indha alavukku color change aaganum. Adu varaikku neenga nalla dry roast panni eduthukonga. Ippa idu nalla aarnadhukku apperama oru mixer jar ku transfer panni 6 melaga vathil seithukonga. இது ரெண்டையுமே நல்லா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப மைல்டாக தான் இருந்துச்சு, ஸோ இது இப்போ ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 5 இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து தக்காளி நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த அந்த பொரிக்கடலை பவுடரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா சாம்பார் திக்காகணும், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சேலம் சாம்பார் ரொம்பவும் ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் சட்னி இது வந்து வெண்பொங்கல், இட்லி, தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 5 தக்காளி எடுத்திருக்கேன். 5 தக்காளிக்கு வந்து 10 மிளகாய் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா 1 பெரிய வெங்காயத்தை சின்ன ஸ்லைஸாக பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து 3 கத்திரிக்காய், இதை நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துடலாம். கூடவே இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசலுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை நம்ம குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம், கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, இங்கே அதையும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கிடைச்சா சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. தக்காளியும் தேங்காயும் சேர்த்து ஒரு சூப்பரான சட்னி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் 3 பூண்டு, 2 பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 தக்காளிக்கு நான் இன்றைக்கி 5 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் பொரிக்கடலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்து 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியில் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான தக்காளி தேங்காய் சட்னி ரொம்பவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தக்காளி புதினா சட்னி வாங்க. பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. 1/2 கையளவு புதினா அதையும் ஆட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு, பெருங்காய பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க.
நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4, கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ஈஸியான ரொம்பவும் டேஸ்டான தக்காளி புதினா சட்னி தயாராகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆனியன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். வெங்காய சட்னி செவ்வாங்க. இதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு. வெங்காய சட்னி அப்படிங்கிறனால 4 வெங்காயம், 4 பெரிய சைஸ் வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம், என்கிட்ட இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 வெங்காயத்துக்கு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து 5 மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உளுந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க. பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 10 சின்ன வெங்காயம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு சட்னி அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி 25 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். பூண்டு நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வதங்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுபட்டதும் சும்மா ஒரு சின்ன சைஸ் புளி தான், அதை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 12 சேர்த்துருக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு அதையும் ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நம்ம நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இங்கே கிடைக்கல. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியில் அதை கொட்டிடலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட ரொம்பவும் டேஸ்டியான பூண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கார சட்னியும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பேனில் 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 5 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 பல் பூண்டு, சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. 15 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 12 மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் தக்காளியை நான் அன்றைக்கி 6 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரை நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ அதே பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச சட்னியை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சட்னி கெட்டியாக பண்ணியிருக்கேன்.
பாருங்கள் நம்மளோட சட்னியும் ரெடி. ஸோ தேங்காய் சட்னி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, ஒரு பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இஞ்சி 5 பச்சை மிளகாய் போட்டு பொரிக்கடலை 3 ஸ்பூன் போதும். முந்திரி பருப்பு ஒரு 6-7 எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 4 காஞ்ச மிளகாய், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச சட்னியில் தாளித்ததை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சுவையான சீக்கிரமாக செய்யக்கூடிய ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி தயாராகிடுச்சா. புதினா சட்னி ரொம்பவும் சுலபமாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க, ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 3 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், 5 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, 3 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சின்ன சைஸ் புளி எடுத்திருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு புளி, 3 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், புதினா ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் 2 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேங்காவை நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், 3 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச புதினா சட்னியையும் இதில் சேர்த்து கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான புதினா சட்னி 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் பாருங்கள் பொன்னிறமாயிருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன சைஸ் புளி இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், இந்த சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி 12 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அதை வதக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் நல்லா குறை குறைனா அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக தேங்காவை அதில் சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கெட்டியான பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, கடுகு, சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, 2 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக பெருங்காயம், எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சட்னியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம தாளிச்சதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான கடலைப்பருப்பு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோகிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.